வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய சகோதரர் பிரம்மச்சரியம் தொடர்பாக இரண்டு சகோதரர்கள் கேள்விகளை அனுப்பியிருக்காங்க. நான் வந்து சரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் சகோதரர்கள் கேட்ட கேள்விகள் ரொம்ப ஆழமாக இருக்குது, அதை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம் யார் மனதையும் புண்படுத்தாத அளவில் அப்படின்ட்டு. இரண்டு கேள்விகளை இன்றைக்கி வேக வேகமாக பார்த்துடலாங்க. அது நம்முடைய பயணத்திற்கு மிகுந்த ஊக்கமாக இருக்கும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அண்ணா, விந்து விட்டவன் நொந்து சாவான் என்பது 100% உண்மை. 18 வருடம் சுய இன்பம் செய்து நான் 90 நாள் கூட செலிபசி, அதாவது பிரம்மச்சரியம் கடைபிடிக்க முடியவில்லை. நான் செலிபசி பயிற்சியும் சரியாக பின்பற்றவில்லை. 2 பெண் குழந்தைகளுக்கு தந்தையாகிவிட்டேன். 1 ஆண் குழந்தை பெற்று எடுக்கும் தகுதி என் விந்து சக்திக்கு இல்லை. நான் சமுதாயத்தில் தோற்றவன் ஆகிவிட்டேன். அனைவரும் என்னை இழிவாக பார்க்கிறார்கள். பேசும் நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். என்னதான் வெளியில் இருக்கும் அனைத்து கடவுளை கும்பிட்டாலும் நம் உள்ளுக்குள்ளும் இருக்கும் விந்து சக்தியை இழந்தவனுக்கு எந்த மதத்தின் கடவுளும் துணை நிற்காது என்பது எனக்கு இப்போது நன்கு புரிகிறது. திருமண வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன். இனி சமுதாயத்தில் ஜெயிக்க என்னுடைய விந்து சக்தியை காப்பேன். அனைத்தும் சகோதரர், நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் யாரும் படாமல் இருக்க வேண்டும், இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் இந்த பதிவை உங்களுக்கு அனுப்புகிறேன். வாழ்க்கை வெறுப்பாகிவிட்டது சகோ, விந்து சக்தி உள்ளதை அனைவரும் நம்புங்கள். அது எந்த அளவிற்கு உங்கள் உடலில் உள்ளதோ அந்த அளவுக்கு நம் வாழ்வில் இன்பம் இருக்கும் என்பது 100% உண்மை. என்னுடைய வாழ்க்கையே இதுக்கு பாடம். வாழ்க வளமுடன் சகோதரர் அருமையை அனுப்பியிருக்காரு. பாருங்களேன் சகோதரரே, இந்த கலிகாலத்தில் 2 பெண் குழந்தைகளை நீங்கள் பெற்று எடுத்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது, கலிகாலத்தில் பெண்கள் தான் ஆண்களைப் போல, சரிங்களா? ஆண்கள் பெற்றெடுப்பதினால் இந்த கலிகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. ஆச்சுங்களா? அதனால ஆண் குழந்தை இல்லையே அப்படிங்கிறக்காக நீங்கள் உங்களை தாழ்த்தி நினச்சிக்கிறதோ, இல்லை பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு வருத்தப்படுறதோ, இதெல்லாம் அந்த காலம். ஆச்சுங்களா? இந்த அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. எந்த குழந்தை வந்தாலும் அதுக்கான வினைகளை, அதுக்கான சிக்கல்களை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆச்சுங்களா? இப்போ தான் எல்லோரையுமே பிராய்லர் கோழிகளாக அடைச்சி பள்ளி கல்லூரிகளுக்குள்ளே நம்ம அனுப்பி விட்டுறோமே, அப்புறம் என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் ஆண் குழந்தைனா ஆண் குழந்தைக்கான எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன? பிரம்மச்சரிய எஜுகேஷன். தனியாக காட்டுக்குள்ளே அனுப்பி பற்று இல்லை. முதல்ல அந்த குழந்தை மேலே பற்று வைக்க மாட்டாங்க. ஆண் பையன் மேலே பற்றே வைக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த காலத்தில் தந்தைமார்களை பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளை ஸ்ட்ரிக்டாக வளர்த்துவாங்க. பற்று கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க. பாரதியார் சொல்லுவார், கடலில் தூக்கி வீசுவாங்க ஆண் குழந்தையை பையனை. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பையனுக்கு. அப்போது கடலில் தூக்கி வீசினா அடியெல்லாம் படாதுங்க, அலையில் அடிச்சுட்டு வந்துடுவாப்புல. ஆச்சுங்களா? அந்த அனுபவங்களை ஆண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த லிவிங் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. யார் வலிமையான இருக்காங்களோ அவங்க தான் வாழ முடியும் அப்படின்ட்டு. இப்போ வந்து உடல் வலிமைங்கிறது பெரிய விஷயம் இல்லாமல் போனதுனால அந்த உடல் வலிமை எங்கே தேவையில்லாமல் போயிடுச்சோ, அப்போது ஆண்களினுடைய அந்த வேல்யூ அப்படிங்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. பெண்களுக்கு ஆண்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் மாறிடுச்சு. ஒரே வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரம்மச்சரிய நாட்களில் 90 நாட்களை எல்லாம் கடந்து போயிட்டு இருக்கும்போது, 30 நாட்களை எல்லாம் கடக்கும்போது அபரிமிதமான மூளைத்திறன், அறிவுத்திறன் வந்து அதிகரிக்கும். பெண்களை விட பல மடங்கு எவ்வளோ நாள் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நினைக்கிறீங்களோ அவ்வளோ நாள் வந்து ஆண்களுக்கு அறிவுத்திறன் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 30 நாள் ஆகும்போது இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் போன்ற சுழற்சிகளினால் அந்த இழப்புகள் பெண்களுக்கு இயற்கையின் கடனாக அது வந்துடுது. ஆண்களுக்கு அந்த தடை இல்லை. ஆச்சுங்களா? அதனால தொடர்ந்து பிரம்மச்சரியத்தில் நிலைக்கிறதுனால மட்டும் ஒன்று வந்துட முடியாது. இப்போது ஆற்று தண்ணி போயிட்டு இருக்குதுங்கிறதுனால மட்டும் உங்கள் தோட்டம் செழிச்சிடாது. ஆற்று தண்ணி எடுத்து நீங்கள் தோட்டத்துக்குள்ளே விட்டு அதை நீங்கள் பாய்ச்சி அதை அங்கே உயிர் அந்த மரம் செடி கொடிகளை உருவாக்கி அப்போ தான் நீங்கள் பலன் கிடைக்கும். அந்த மாதிரி சும்மா வெறுமனே நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கேன், நான் பெண்களை பார்க்கல, நான் சிங்கிள், நான் முரட்டு சிங்கிள் அப்படிங்கிறனால பயனில்லை. அது வந்து ஆற்று தண்ணி போகிற மாதிரி. ஆனால் அதை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சு பயன்படுத்தி நீங்கள் விந்து ஜெயம் பயிற்சி செய்கிறீங்களா, தவங்கள் செய்கிறீங்களா, யோக பயிற்சிகள் செய்கிறீங்களா, சித்தர்கள் வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறீங்களா, சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும் கலைகள் நம்முடைய பாரத தேசத்திலேயே தமிழில் தான் அதிகம்.
வட இந்தியா எடுத்துட்டீங்கனாலும் இமயமலை எடுத்துட்டீங்கனாலும் அங்கே போய் குருமார்களாக இருந்த சிவானந்தர் முதல் கொண்டு எல்லோருமே தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, சங்கரர் ஆகட்டும் சிவானந்தர் ஆகட்டும் எல்லாருமே அப்போல்லாம் தமிழகம் தான், தமிழக தமிழ்நாட்டிலிருந்து பிரிஞ்ச மொழிகள் தானே தெலுங்கு மலையாளம் கன்னடம். ஏன்னா அவங்க இருக்கிற அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா பெரும்பாலானவருக்கும் தமிழ் மொழி தெரியும். நான் போய் பார்த்துருக்குறேன், கேரளாவுக்கு போனால் தமிழில் பேசினா அவங்களுக்கு நம்மளை விட தமிழ் நல்லா பேசுகிறாங்க. தெலுங்கானா தெலுங்கு அந்த நாட்டுக்குள்ளே போனாலும் தமிழ் நல்லா பேசுகிறாங்க, தமிழ் மொழி புரியுது அவங்களுக்கு நல்லா. அப்போது தமிழ் மொழி அப்படிங்கிற நம்முடைய இந்த கல்ச்சர் தான் தென்னிந்தியா முழுவதுமே நம்ம தான். அப்படி அந்த அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு வலிமையான முன்னோர் காலகட்டம் இருந்தது. அப்போ வந்து வலிமை அப்படிங்கிறது உடல் சார்ந்து இருந்துச்சு. அப்போ பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஆண்களுக்கு கூடுதல் வலிமையை கொடுத்துச்சு அந்த உடல் சார்ந்து இருக்கிறதுனால. அந்த உடல் சார்ந்து கிடைக்கிற அந்த கூடுதல் வலிமையினால் அவங்க வந்து பிரம்மச்சரிய ஆற்றலை கலைகளாக மாற்றுவதற்கான கல்வி முறை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வேறு. அதனால் நம்ம இப்போ வந்து ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வேண்டியதில்லை. நீங்கள் வந்து கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுறதுனால பலன் இல்லை, இனியாயினும் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருக்கும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் நம் உடலில் எந்த அளவுக்கு நம்முடைய உயிரணுக்கள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து நம் வாழ்க்கை இன்பமாகவும் இருக்கும் அப்படிங்கிற 100% உண்மை. ஆற்றல் விரயம் செஞ்சால் விந்து விட்டவன் நொந்து சாவான்ங்கிற நிலைமை தான், வித்தியாசமே கிடையாது. வாழ்க வளமுடன். நம் சகோதரர் கேட்ட ஒரு முக்கியமான அடுத்த கேள்விக்கு வந்தாரலாம். இது வந்து குரு வேதாத்ரி மகரிஷியின் பயிற்சிகளில் இருக்கும் நம் சகோதரர். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய இமெயில் அனுப்பினதுனால நான் அவர் பெயரை குறிப்பிடாமல் நான் படிக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா, எனது பெயர், நான் பெயர் சொல்லலை, நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம். எனக்கு வயது இப்போது 40 ஆகிறது. எனது 36 வயதிலிருந்து குரு வேதாத்ரி மகரிஷி அருளிய பயிற்சியை கடைபிடித்து வருகிறேன். பிரம்மஞானம் வரை முடித்துள்ளேன். உங்களை நிறைய முறை யூடியூப் வீடியோவில் பார்த்துள்ளேன். உங்களது கருத்துக்கள் மற்றும் சொற்பொழிவு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது. எனக்கு திருமணம் ஆகும்போது வயது 26. அதற்கு முன்பு நான் நிறைய ஆற்றல் விரயம் செய்திருக்கிறேன். தினமும் தேவையில்லாத அந்த படங்களை எல்லாம் பார்த்தேன், அதிலேயே மூழ்கி கிடந்தேன். திருமணமான பின்பு 2 வருடங்கள் எங்களுக்கு எதுவும் குழந்தை இல்லை. பிறகு மருத்துவரிடம் நான் தனியாக சென்று என்னை பரிசோதித்து பார்க்கையில் விந்துவில் உயிரணுக்கள் இல்லை, அதனால் மருத்துவர்கள் உங்களால் குழந்தை பெற இயலாது என்று கூறினார்கள். டோனர் மூலம் நான் குழந்தை பெற்றுக்கொண்டோம். 8 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த குழந்தை கிடைத்தது. ஆனால் அதற்கு முன்பு நான் எத்தனையோ சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருந்துகள் எல்லாம் உயிரணுக்கள் உருவாக்குவதற்காக எடுத்தேன். எதுவும் பலனளிக்கவில்லை. ஐயா, இது நடந்து எனக்கு இப்போது 6 வயதில் ஒரு மகன் இருக்கிறான். அவன் ஒரு இறைவன் கொடுத்த குழந்தை என நான் அவனை நன்கு வளர்த்து வருகிறேன். எனக்கு ஒரு இந்த பூமியில் பிறந்ததற்கான ஒரு ஆசை, என் மூலமாக குழந்தை பெற முடியுமா? நான் இப்போது தவங்களை முறையாக செய்து வருகிறேன். உதாரணத்திற்கு இப்போது நான் உங்களுக்கு மெயில் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? இன்றிலிருந்து நானும் விந்து ஜெயம் பயிற்சி 1 வருடம் கடைபிடித்து மகரிஷி அருளிய பயிற்சிகளும் செய்து வந்தால் எனக்கு குழந்தை பேர் கிட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா ஐயா? உங்களின் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். வாழ்க வளமுடன். இறைவன் படைப்புல அதிசயங்கள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஆச்சுங்களா, 50 வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆச்சுங்களா, அதனால இது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கலிகாலத்தில் குழந்தைகள் பிறந்து வந்து, அல்லது நீங்கள் ஒரு குழந்தை, உங்களுடைய உயிரணுக்கு உங்கள் உடலில் இருக்கும் ஒரு உயிர் அணுக்களுமே உங்கள் குழந்தை தான். நீங்கள் விரயம் செய்யாத வரையில் அவை உங்கள் வாரிசுகள் தான். உங்கள் வாரிசு என்ன, உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் சிறியதாக இருக்காங்க, உங்கள் உடம்புலேயே இருக்காங்க. ஒரே ஒரு குழந்தைக்காக நீங்கள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரணுக்களை அழித்து ஆச்சுங்களா. ஒரு உங்கள் குழந்தை திருமூலர் சொல்லுவார், குழவீம்பர் சித்தரில் குழவியும்பாங்க. குழந்தை நமக்குள்ள அந்த குழந்தை வந்து கருவா ஆனதுக்கப்புறம் குழவியை போல அப்புறம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்குள்ள இருக்கும் உயிரணுக்களே நம்ம குழந்தைகள் தான். அந்த குழந்தைகளுக்கு இந்த கலிகாலத்துல பிறந்து வளர்ந்து அப்படி என்ன ஸ்கோப் இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்களே சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்து எப்படி இருந்தாலுமே இந்த சமுதாயத்துல உங்களுக்கு குழந்தை பிறப்பதன் மூலமாக பாரங்கள் அதிகம், தடைகள் அதிகம். இது ஒரு ஆடம்பரம், இது வந்து ஒரு பெயின். ஆச்சுங்களா, ஒரு நான் இதை பற்றி முதல் நிறைய முறை சொல்லியிருப்பேன். நம்ம தோட்டத்தில் ஒரு மாடு இருந்துச்சு. அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கண்ணு போடாமல் மேய்ச்சிட்டு இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மாட்டை சரி
அது கூட இன்னும் ரெண்டு மூணு மாடு சின்ன மாடு இருந்தது. சரி அது சும்மா மேய்ச்சிட்டு இருக்காட்டி என்ன, அதை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொடுத்த யாரும் மேய்க்கிற கொடுப்போம், நம்மக்கிட்ட சினை ஆக மாட்டேங்குது, சரி வெளியில் போய் ஆயிக்குமே அப்படின்ட்டு நம்ம கொடுத்தா வியாபாரியோ பிடிச்சிட்டு போகும்போது சொல்கிறாங்க பணமெல்லாம் கொடுத்துட்டாங்க. பிடிச்சிட்டு போகும்போது இது மேய்க்கிறக்கா மேய்க்கிறக்கு தானே பிடிச்சிட்டு போகிறீங்க, வாங்குறதுக்கு முன்னாடியெல்லாம் மேய்க்கிறக்கு வேணும்னு சொன்னாங்க. சரி எந்த தோட்டத்துக்கு விட போகிறீங்க, யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, பிடிச்சிட்டு வண்டியில் ஏற்றின டைமில் ஏற்றினதுக்கப்புறம் சொல்கிறாங்க இது நாளைக்கு இந்நேரத்தில் பிரியாணி ஆயிருக்குங்க அப்படின்னு. எனக்கு என்ன சொல்கிறது பாருங்க, நாளைக்கு இந்நேரத்தில் பிரியாணி ஆயிருக்குங்க. அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக, ஏன்னா ரெண்டு வருடமாக நம்ம மேய்ச்சி பார்த்து பாதுகாத்துட்டு வந்த மாடு இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு பார்க்கும்போது, அதே மாட்டை பிடிச்சிட்டு போகிற ஆள் அதே சொல்கிறாங்க இந்த மாட்டோட கஷ்டம் இன்னையோடு முடிஞ்சது, நீங்கள் வச்சுருக்கிற மற்ற மாடுகளோட கஷ்டம் அது வாழ்கிற வரைக்கும் இருக்கு. அப்படிங்களா, யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு தடவை வழியோட இந்த மாட்டுடைய கஷ்டங்கள் முடிஞ்சிருச்சு, ஆனால் மற்ற மாடு நம்ம வச்சுருக்கிற மாடுகள்லாம் பசிச்சா அது ஒரு வழி, சின்ன சின்ன வழிகள் ஒரு காயமாகும், வாழும் காலம் வரை வழியை மட்டுமே சந்திச்சுட்டு அந்த மாடு மிச்ச மாடுகளாக இருக்கு இல்லைங்களா. இப்போது மரணம் அப்படிங்கிறது ஒரு வரம், உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மகரிஷிக்கு குழந்தை இல்லை ஆச்சுங்களா. இப்போது நம்முடைய உடலில் வலிமையுள்ள காலத்தில் எல்லாம் ஒரு எனர்ஜி இருக்கிற சமயத்தில், என்ன எனர்ஜி, 12 வயதிலிருந்து அவர் ஆண்மகன் மெச்சூரிட்டி, பெண்கள் மாதிரி தானே ஆண், எல்லாம் உடல் பாகங்கள் வேறுபட்டாலும் அமைப்பு ஒன்று தானே. மெச்சூரிட்டி அடைகிறதுலேருந்து 28 வயசு வரைக்கும் ஆச்சுங்களா, 28 வயசு வரைக்கும் ஆற்றல் விரயம் ஆற்றல் விரயம் ஆற்றல் விரயம்னு வாழ்ந்தாச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 16 வருஷம் உயிரணுக்கள் விரயம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ திருமணம் ஆன பின்னாடி மறுபடியும் ஒரு 12 வருடம் ஆயிடுச்சு ஆச்சுங்களா. இப்போ 26 கிட்டத்தட்ட ஒரு மனிதன் ஏஜ் அட்டன் பண்ண காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருட காலம் வந்தாச்சு இல்லைங்களா. ஒரு 40 வருட காலத்துக்கிட்ட ஒரு 30 வருட காலத்தை தாண்டி வந்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து யோசி பாருங்க, இனியாகிலும் உங்களிடம் இருக்கும் உயிரணுக்களை காத்து, இனியாகிலும் உங்களுடைய ஆற்றலை இறைவனிடம் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணலையா. திரும்பவும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே போய் உங்ககிட்ட கொஞ்சம் நஞ்ச சேகரமாகிற ஆற்றலை திரும்பவும் போய் விரயம் செய்யணுமா? அந்த முயற்சியை தான் நீங்கள் காலம் காலமாக செஞ்சு முடியாமல் தானே உங்களுக்காக ஒரு குழந்தை இறைவன் கொடுத்துருக்காரு, அதில் திருப்தி அடைய வேண்டாமா? மனசுக்கு கொஞ்சமாக யோசிச்சு பாருங்க, மனசு இந்திரனாகணும்னு ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படும், ஆனால் மனசை நம்ம விட்டுறலாமா, நம்ம இஷ்டத்துக்கு விட்டுறலாமா? ஏதாச்சும் இன்பம் இது எடுத்து என்ன அதை எடுத்து என்ன அதை எடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கணுமா? இந்த பூமியில் ஒரு குழந்தையை நம்ம குழந்தையாகவே இருக்கட்டுமே, அதனால நமக்கு வேணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆச்சுங்களா. இந்த சமுதாயத்தில் உறவுகளை பெருக்கும் போது துன்பங்கள் மலிந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஃப்ரீ பேர்டாக இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு ஏன் நீங்கள் துன்பங்கள் மலிந்து வருவதற்கான பாதையை ஒரு குரு வேதாத்ரி மகரிஷியின் சீடராக இருந்து கொண்டு ஒரு ஆன்மீக பாதையில் ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே ஒரு உச்சகட்ட ஞானத்தோடு பயணிக்கும் ஒரு சில குருமார்களில் தான் நம்ம தமிழகத்தில் அதிசயம் இறைவனாகவே வந்து பிறந்தது. அதில் குரு வேதாத்ரி மகரிஷியெல்லாம் இறைவனே தான், வித்தியாசமே இல்லை, அந்த ஈசனே தான். அப்போது அவங்கெல்லாம் சொன்ன பாதையை ஃபாலோ பண்ணணும்ல ஆச்சுங்களா. ஸோ அதனால் நீங்கள் திரும்பவும் குழந்தை பிறக்குமானா பிறக்கலாம், வாய்ப்பு இருக்குது. திருமூலர் சொன்ன மாதிரி 3 மண்டலம் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நினைச்சி விந்துஜெயம் பயிற்சி செஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா விதி வழி தன்னையும் வென்றிடலாமேனு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் ஆசைப்பட்டு அதில் போய் சிக்கணும் திரும்ப திரும்ப? நீங்கள் 3 மாதம் கழித்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டீங்கனாலே அப்போ நீங்கள் 0 ஆயிடுவீங்கள, மறுபடியும் என்ன 3 மாதம் போகிறதா? இது வாழ்க்கை போயிடும்ல, நம்ம என்ன ஆடு மாடா சொல்லுங்கள், ஆடு மாடா? உங்கள் குழந்தையாக பிறந்து வர்றது நீங்கள் இல்லையா? நீங்கள் தான். இன்னொரு குழந்தை இருக்கு, அது நீங்கள் இல்லையா? அது நம்ம தானே. இந்த கேள்வி கேட்டது நான் தான், என்ன பதில் சொல்லிட்டு இருக்கிறது நான் தான், கேட்கறது நான் தான், எல்லாமே நம்ம தானே. எல்லாமே இறைவனின் வெளிப்பாடாக இருக்கும்போது, எல்லாம் ஒன்றா இருக்கும்போது, அப்போ அது என்ன என்னதுன்னு தனியாக ஒன்று எங்கேருந்து வருது ஆச்சுங்களா. அதனால் பெருசாக குழப்பிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. அந்த குழந்தை உங்களுக்கு வரம், இறைவனையே தான் வந்திருக்கார், அதில் திருப்தி அடையலாம்.
தவத்துல கவனம் செலுத்துங்க. உங்கள் ஆற்றலை உங்களிடம் உற்பத்தியாகும் அடுத்த ஒரு ஒரு நொடியில 1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு நம்முடைய விஞ்ஞானம், இந்த காலத்து விஞ்ஞானமே சொல்லுது. அதுல ஒரு உயிரன் இருந்தாலே குழந்தை பிறந்துடும்னு அதே விஞ்ஞானம் தான் சொல்லுது. அதே அத்தனை உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டிருந்தாலும் அதுல இருந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு அதே விஞ்ஞானம் தான் சொல்லுது. எப்படி ஒரு கேலி கூத்து பாருங்களேன். ஸோ அதை விட்டுருங்க. உலகம் இப்படிதான், இறைவன் வந்து நமக்குன்னு அறிவு கொடுத்துருக்காரு, நமக்குன்னு பாதை கொடுத்துருக்காரு. உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறது இல்லை, எல்லாமே தெரியும். உங்களுக்கெல்லாம் தெரியாததே கிடையாது, எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டே கேள்வி கேட்டுறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்குள்ளாக இருக்கும் ஈசன் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஆசை போதுங்கிற ஒரு மனசை கொண்டு வந்துருங்க, சரிங்களா? போதும்னு கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு ஒரு வழி காட்டியிருக்காருல்ல இறைவன், ஒரு குழந்தைய கண்ணில் காட்டி வளர்த்த சொல்லி கொடுத்துருக்காருல்ல, சந்தோஷப்படுங்க. அதுவே இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலி, குழந்தை இருந்தும் இல்லாமல் எத்தனை பேர் பயனில்லாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கல பார்க்குறோம்ல. அதனால பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க, ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. பயிற்சிகளில் கவனம் செலுத்துங்க. ஒரு 48 பிரம்மச்சரியங்கள் எல்லாம் கடந்துட்டு நீங்கள் போக போக இதெல்லாம் ஒரு விஷயமாக தெரியாது. நீங்கள் ஒரு ஸ்டேஜில் இருப்பீங்க, எப்படி வந்து மகாபாரதத்தில் கர்ணனின் தேர் பூமியில் படாமல் சுத்தும்பாங்க, அந்த மாதிரி இந்த உலக மக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் உழன்று கொண்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஸ்டேஜ் மேலேறி இருக்கும். உலக மக்களுக்கு நம்மளும் சமமாக தான் இருப்போம், ஆனால் மனதளவிலும் உணர்வளவிலும் உடல் அளவிலும் பக்குவங்கள் வந்து பிரம்மஸ்ரீ நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இயல்பாக வர ஆரம்பிச்சிருங்க. பிரம்மஸ்ரீ நாட்களை அதிகரிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. ஒரு வருடம் நீங்கள் கடைபிடிச்சால் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஒரு வருடம் நீங்கள் பிரம்மஸ்ரீயம் கடைபிடிச்சிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் யோசிக்கிற எதையுமே அப்போ யோசிக்க மாட்டீங்க ஆச்சுங்களா? அவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சோம் இந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. ரெண்டே ரெண்டு கேள்வி மட்டும்தான் நான் பார்த்து பதில் சொல்லியிருக்கேன், பல கேள்வி பதில்கள் லைனில் வந்துட்டுருக்கு. அப்புறம் நான் இலங்கையில் இருக்கும் சகோதரர்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லிடலாம் அப்படின்ட்டு, மற்றும் வந்து 18 கீழ் இருக்கும் சகோதரர்களுக்காகவும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்களுக்காக நம்முடைய தவயோகா.com நாலேஜ் பேஸ் அப்படின்ட்டு வந்து 2 செக்ஷன் உருவாக்குறோம். ஆச்சுங்களா ஆச்சுங்களா? ஏற்கனவே வந்து வீடியோக்கள் 1500 வீடியோக்கள் இருக்குது. அப்புறம் பயிற்சிகள் கிளாசிக் மோடு, மாடர்ன் மோடு, யோகிக் மோடு, ஸ்கீலர்ஸ் மோடு எல்லாமே இருக்குது. அதில் சகோதரர்கள் பயிற்சிகள் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து வீடியோக்கள் பார்த்து கொண்டு இருக்கும் சகோதரர்கள் பலரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளே உட்காந்துட்டு குருவி கொத்துற மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய தமிழ் மொழியில் 1-2 இல்லைங்க, 1000 ஆர்டிகல்ஸ் ஆன்மீகத்தை பற்றி ஞானம் போதித்து உறப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து நானே பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்லேயாகட்டும், இன்ஸ்டாகிராம் பாருங்க, டெலிகிராம் குரூப்புகள்லேயாகட்டும், எத்தனையோ ஆர்டிக்கலை நானே பார்த்துருக்குறேங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே போயிடுது, கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க, அப்படியே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுது, யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அதையெல்லாம் திரட்டி ஆச்சுங்களா, நம்ம தவயோகா.com அதில் நம்ம நாலேஜ் பேஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கி தமிழ் நாலேஜ் பேஸ், அதாவது தமிழ் சைவ தமிழ் பெட்டகம் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் உருவாக்கி அதில் வந்து அப்டேட் பண்ணணும் ஆச்சுங்களா. அதில் நம்ம என்ன பண்ண, அதனால என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தவயோகா.com பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வர்றவங்க எல்லோரும் டைம் பாஸ் ஆகணும்னு நினச்சா கூட இதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து என்னன்னு பார்த்தா ஒரு மனசில் ஒரு அமைதி அதிகரிக்கும் இல்லைங்களா. ஸோ இதன் மூலமாக வந்து நமக்கு ஆல்ரெடி சர்வர்லாம் பெரிய சர்வராக புக் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அதை பயன்படுத்திக்கணும். இன்னும் எங்கெங்கேயோ மூளையில் கேட்பாரற்று கிடக்கிற ஆர்டிகல்ஸ் எல்லாம் திரட்டி காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டு யார் எழுதினாங்க அதனுடைய சோர்ஸ் என்னன்னு அடியில் அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டும் கொடுத்து நம்மளுடைய தவயோகா.com நாலேஜ் பேஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்கலாம். நம்முடைய தவயோகா.com நாலேஜ் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆச்சுங்களா. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 25 ஆர்டிக்கல் நீங்கள் திரட்டி நம்ம தவயோகா.com போட்டிங்கன்னா இந்த 1500 வீடியோக்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம உருவாக்கி ஒரு 50 ஆர்டிகல்ஸ் திரட்டி நீங்கள் தவயோகா.com போட்டிங்கன்னா அது நம்ம பயிற்சிகள் இருக்கும் கிட்டத்தட்ட 2-3000 சகோதரர்களுக்கும் பயன்படும். அதை வந்து எல்லாருமே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம பண்ணி விட்டுருவோம். ஸோ எல்லோரும் அதை படிக்கிறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் ஆச்சுங்களா. இப்போது நம்ம சர்வர் ரன் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் செலவு பண்ணி வீடியோஸ் போட்டு பயிற்சிகள் போடுற மாதிரி, சில பல சகோதரர்கள் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணி உள்ளே கலந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நீங்களும் உங்களுடைய நேரத்தை, இலங்கையில் இருப்பவர்கள், 18 கீழ் இருக்கும் சகோதரர்கள், உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இது போல் நம்முடைய தவயோகா.com நிரப்பணும் ஆச்சுங்களா. அதுக்கு உங்களுடைய நேரத்தை எனக்காக செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் என்னை செலிபசி@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. நம்ம ஒரு குழுவாக இணைந்து நம்முடைய
நாலேஜ் பேஸ் அப்படிங்கிற நம்முடைய தவயோகா.com உடைய கண்டென்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணி பலரும் வந்து இலவசமாக படிக்கட்டும், படித்து தெரிஞ்சுக்கிட்டும். எங்கெங்கேயோ இருக்குது, யார் எழுதுனாங்கன்னு தெரியாது, ஒரு 10 பேர் படிச்சிருப்பாங்க, அப்படியே போயிருக்கும். அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து ஃபில் பண்ணி வைப்போம். அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு தகுந்தாற்போ, நீங்கள் பணம் 18 வயசு கீழே இருக்கிறவங்களாகட்டும், இலங்கையில் இருக்கிறவங்களாகட்டும், பொருளாதார ரீதியாக எனக்கு உங்களுக்கு இப்போ சிக்கல் இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த விதத்தில் நம்ம பண்ணும்போது உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் நல்லா இருக்கணும், மற்றவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்க அது பயன்படுத்திக்கலாம். ஆச்சுங்களா, நீங்கள் கட்டணம் கட்ட முடியல அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அதுக்கான சிறிதளவு உழைப்பு போட்டு நீங்கள் பயிற்சிகளெல்லாம் இலவசமாக கலந்துக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. நம்ம கூடிய விரைவில் ஆங்கில சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அதில் டீட்டெயில்டாக பிரம்மச்சரியத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதற்கும் எப்போதும் போல சகோதரர்கள், உங்கள் ஆதரவு எனக்கு தேவை அப்படின்னு நான் பணிபோடி போய் சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன்.